அனைவருக்கும் தமிழன்.com யூடியூப் சேனலின் வணக்கங்கள். கிரிப்டோகரன்சி வர்த்தகம் தொடர்பான பல்வேறு கருத்துக்கள் நிலவி வந்தாலும் முதலீட்டாளர்கள் ஆர்வம் கிரிப்டோ வர்த்தகத்தில் தொடர்ந்து அதிகரித்த வண்ணம் உள்ளது. அதாவது கிரிப்டோ வர்த்தகம் ஒரு நிலையற்ற வர்த்தகமாகவே உள்ளது, ஆனாலும் முதலீட்டாளர்கள் தொடர்ந்து தங்களது முதலீட்டை கிரிப்டோ கரன்சிகளில் அதிகரித்து வருவது குறிப்பிடத்தக்கது. எடுத்துக்காட்டாக இந்தியாவில் கடந்த ஆண்டு கிரிப்டோ கரன்சி வர்த்தக முதலீடு சுமார் 200 மில்லியன் டாலர்களாகவே இருந்தது. தற்போது இது 40 பில்லியன் டாலர்களாக அதிகரித்துள்ளது. எந்த அளவுக்கு கிரிப்டோ வர்த்தகம் தொடர்பாக முதலீட்டாளர்கள் ஆர்வம் அதிகரித்துள்ளது என்பதை காட்டுகிறது. இருந்தபோதும் இந்தியாவில் இந்த கிரிப்டோ கரன்சி வர்த்தகத்துக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளதும் குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம். வளர்ந்து வரும் டிஜிட்டல் உலகில் அதற்கேற்ப கிரிப்டோ கரன்சி வர்த்தகத்தை தடை செய்வதை விட அதை முறைப்படுத்தி அனுமதிப்பதே சிறந்தது என்ற கருத்து பரவலாக நிலவி வருகிறது. இந்த நிலையில் இந்தியாவில் இருக்கும் கிரிப்டோ எக்ஸ்சேஞ்ச் வர்த்தக தளங்களுக்கு மத்திய அரசு புதிய அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. அது என்ன? இதன் மூலமாக இந்தியாவில் கிரிப்டோ கரன்சி வர்த்தகம் ஒழுங்குமுறைப்படுத்தப்படுகிறதா, இதனால் என்ன பயன் போன்ற பல்வேறு விவரங்களை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கிரிப்டோ கரன்சி மீதான முதலீட்டுக்கு மக்கள் ஆர்வம் இருந்தாலும் நிலையற்ற தன்மை காரணமாகவே பல்வேறு நாட்டு அரசுகள் அதை அங்கீகாரப்பூர்வமாக ஏற்றுக்கொள்ளவில்லை. பல நாடுகள் கிரிப்டோ கரன்சி வர்த்தகத்தை முழுமையாக தடை செய்துள்ளதும் குறிப்பிடத்தக்கது. இந்தியாவிலும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. தற்போது சீனாவிலும் கிரிப்டோ கரன்சி வர்த்தகத்துக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. இருந்தபோதும் பெரும்பாலான நாடுகளில் முறையற்ற வகையில் கிரிப்டோ வர்த்தகம் நடைபெற்று வருவதும் குறிப்பிடத்தக்க ஒன்று. இதுபோன்ற ஒரு குழப்பமான சூழ்நிலையில் மத்திய அமெரிக்க நாடான எல்சவடார் நாடு கிரிப்டோ கரன்சி வர்த்தகத்தை அதிகாரப்பூர்வமாக அங்கீகரித்துள்ளதும் அந்த நாட்டின் அதிகாரப்பூர்வ கிரிப்டோ நாணயமாக பிட்காயினை அறிவித்துள்ளதும் குறிப்பிடத்தக்க ஒரு விஷயமாக பார்க்கப்படுகிறது. இது கிரிப்டோ வர்த்தகத்தை நடைமுறைப்படுத்துவதற்காக முதல் படியாகவே பார்க்கப்படுகிறது. இந்தியாவை பொறுத்தவரை கிரிப்டோ கரன்சி வர்த்தகத்தில் கடந்த ஆண்டு 200 மில்லியனாக இருந்த முதலீடு தற்போது 40 பில்லியன் டாலராக உயர்ந்துள்ளது. இந்த சூழ்நிலையில் சில மாதங்களுக்கு முன்பு இந்தியாவில் இயங்கி வரும் கிரிப்டோ எக்ஸ்சேஞ்ச் நிறுவனங்களுக்கு சேவையளிக்க இந்திய வங்கிகள் மறுப்பு தெரிவித்துவிட்டன. இந்தியாவில் இயங்கி வரும் பெரும்பாலான கிரிப்டோ எக்ஸ்சேஞ்ச் நிறுவனங்களுக்கு தற்போது இந்திய வங்கிகள் சேவை அளிக்கவில்லை என்பதும், இந்த கிரிப்டோ எக்ஸ்சேஞ்சுகள் வெளிநாட்டு நிறுவனங்களுடன் இணைந்து அனைத்து விதமான கிரிப்டோ வர்த்தகமும் செய்து வருவதும் குறிப்பிடத்தக்கது. இப்படி பார்க்கும்போது வெளிநாட்டு நிறுவனங்களுக்கு இந்தியாவில் இருப்பது அவர்கள் வாடிக்கையாளர்கள் மட்டுமே. இதன் மூலமாக வெளிநாட்டு நிறுவனங்கள் இந்தியாவில் வர்த்தகம் செய்ய GST வரி செலுத்தியாக வேண்டும். இது முற்றிலும் டிஜிட்டல் சேவை என்பதால் கலால் வரி, சுங்க வரி போன்றவை இருக்காது என்பது குறிப்பிடத்தக்கது. இந்தியாவில் சேவையை அளித்து வரும் பெரும்பாலான கிரிப்டோ எக்ஸ்சேஞ்ச் நிறுவனங்கள் இந்தியாவில் இல்லை, வெளிநாட்டில்தான் உள்ளது. அதிலும் கடந்த சில வருடங்களாகவே இந்தியாவில் கிரிப்டோ எக்ஸ்சேஞ்ச் நிறுவனங்களுக்கு கடுமையான நெருக்கடி அதிகரித்துள்ள நிலையில் இந்த எக்ஸ்சேஞ்ச் நிறுவனங்கள் பெரும்பாலும் சிங்கப்பூர் அல்லது துபாய் போன்ற நாடுகளிலிருந்து செயல்படுகிறது. இந்தியாவில் இல்லாத காரணத்தால் கிரிப்டோ வர்த்தக சேவைகளுக்கு எக்ஸ்சேஞ்ச் நிறுவனங்கள் வரி செலுத்துவதில்லை. இந்த நிலையில் மத்திய மறைமுக வரி அமைப்பு இந்த நிறுவனங்கள் இந்தியாவில் வர்த்தகம் செய்வதற்கு GST வரி செலுத்த வேண்டுமா வேண்டாமா என்பது குறித்து ஆய்வு செய்து வருவதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. வரித்துறை வல்லுநர்கள் கூறுகையில், இந்தியாவில் சேவை அளித்து வரும் கிரிப்டோ எக்ஸ்சேஞ்ச் நிறுவனங்கள் ஆன்லைன் இன்ஃபர்மேஷன் டேட்டாபேஸ் ஆக்சஸ் அண்ட் ரிட்ரைவல் சர்வீஸில் கீழ் வருவதால் இந்த பிரிவின்படி டிஜிட்டல் அல்லது டேட்டா வாயிலாக ஏதேனும் சேவையை இந்தியர்களுக்கோ அல்லது இந்தியாவில் இருப்பவர்களுக்கோ அளித்தால் கட்டாயம் வரி விதிக்க வேண்டும் என்பது குறிப்பிடத்தக்கது. ஆனால் நிறுவனங்களுக்கும் வரித்துறைக்கும் இந்த கட்டமைப்பு குறித்து முழுமையான புரிதல் இல்லாத காரணத்தால் தான் குழப்பம் நிலவுவதாகவும் ஒரு கருத்து நிலவுகிறது. இதே வேளையில் இந்தியாவில் இருக்கும் கிரிப்டோ எக்ஸ்சேஞ்ச் நிறுவனங்கள் தாங்கள் பெரும் வருமானத்திற்கோ அல்லது கமிஷன் கட்டணங்களுக்கோ 18% GST வரி செலுத்துவதாக வரித்துறையிடமிருந்து உறுதிப்படாத தகவல் வெளியாகியுள்ளதும் குறிப்பிடத்தக்கது. இந்திய அரசு கிரிப்டோ கரன்சி வர்த்தகத்துக்கு வரி விதிக்குமானால் கிரிப்டோ கரன்சி இந்தியாவில் அதிகாரப்பூர்வமாக வர்த்தகம் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது. அதே வேளையில் ரிசர்வ் வங்கியும் இந்தியாவுக்கென தனியான கிரிப்டோ நாணயத்தை வெளியிடும் முயற்சியிலும் இறங்கியுள்ளதும் குறிப்பிடத்தக்கது. இது தொடர்பான அறிவிப்புகள் அனைத்தும் வரும் நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் வெளியாக வாய்ப்பு அதிகம் உள்ளதாகவும் தகவல் அறிந்த வட்டாரங்கள் தெரிவித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. இதன் மூலமாக கிரிப்டோ கரன்சி வர்த்தகம் இந்தியாவில் வரைமுறைப்படுத்தப்பட்டு அனுமதிக்க வாய்ப்புகள் அதிகம் உள்ளதாகவே கூறப்படுகிறது. நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணுங்க. நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சோஷியல் மீடியாவில் ஃபாலோ பண்ணலைன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதோட லிங்க்ஸை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நன்றி.